ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. கரெக்டாக இன்னும் 4 days தான் டைம் இருக்குது. ஸோ கடைசி நேரத்தில் அவதி அவதியாக பெயர்கள் கொடுக்காம இன்றிலேருந்து நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம். இன்னும் 4 days தான் டைம் இருக்குது. ஸோ வந்துட்டு இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நவமூலிகைன்னு டைப் பண்ணி உங்களோட பெயர்களையும் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம். அதை பற்றின விவரம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இதை பற்றின விவரம் தெரியும். தெரியாதவங்க பழைய வீடியோக்கள் எல்லாம் வந்து பாருங்கள், சரிங்களா? ஸோ இதில் இருக்க நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கால்ஸ் அலௌடு கிடையாது, பர்சனல் விஷயங்கள் அலௌடு கிடையாது, சரிங்களா? அப்புறம் இன்றைக்கி ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா நவமூலிகையான பயனடைஞ்ச அவங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அனுபவங்களை கேட்டுட்டு நம்ம மிராக்கல் டைமும் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமிங்க. இந்த பௌர்ணமி அமாவாசை அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அனைத்து பெண் தெய்வங்கள் அம்மன் தெய்வங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு அபரிவிதமான ஒரு சக்தின்றது இருக்கும். அது பயங்கர ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வராகி அந்த மாதிரி அம்மனுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு பவர் இருக்கும். கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா காளி கோவில் அந்த மாதிரி பெரிய பெரிய கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமான பூஜைகளெல்லாம் வந்து நடக்கிறது உண்டு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வச்சு ஒரு எளிமையான ஒரு பூஜை முறையினால் நம்ம அம்மாவோட அனுகிரகத்தை எப்படி பெற முடியும், அப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்றத கேட்டுட்டு வந்துடலாம். அப்புறம் அந்த விஷயத்துக்குள்ளே போகலாங்க. Sir, thank you so much. Last day of Ashada Navaratri, my elder son first year university result vandhuchu. Ovvoru subject liyum first class la pass paniyaachu. Romba sandosham. Atmarthamana namaskaram to Siddharaya and ungalku engaloda anbana namaskaram. Romba sandosham Raji sister, romba sandosham. Thanks to Navamulige yagathukku romba romba dhruptiya irukku, romba sandoshama irukku engaloda. என்ன சொல்றது, மனமார்ந்த நமஸ்காரம் ஷிரடி பாபாக்கும் வாராகி அம்பாளுக்கும் எப்பொழுதும் எப்பொழுதும். தேங்க்யூ சோ மச் ராஜி சிஸ்டர், எங்க செல்ல ராஜி சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். அந்த சகோதரியோட சந்தோஷம் வந்து நம்மளையும் சேர்த்து சந்தோஷப்படுத்துது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நன்மைகள் நடக்கணும்னு நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மிராக்கல் டைமில் ஒரு சகோதரியோட வீட்டில் அவங்க படுத்திருந்துருக்காங்க, பெட்ஷீட்டில் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. ரொம்ப நாளாக அவங்களுக்கு நம்மளோட வீடியோலாம் பார்க்குறாங்க. அம்மாவுடைய உருவம் தீபத்தில் வருது, அதில் வருது, இதில் வந்து நிறைய பார்த்துருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல காமிச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருந்தப்போ அவங்க வீட்டு பெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய உருவம் வந்து ரொம்ப அழகாக வந்து தெரிஞ்சிருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்கும்போது. இன்னொரு சகோதரி வீட்டில் தீபத்தோட ஒளியில் பார்த்தீங்கன்னா அந்த கண் அந்த எண்ணெயில் வந்து கண் மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு சகோதரி அனுப்பி விட்டுருக்காங்க. வாங்க, அது எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த தீபத்தில் அந்த எண்ணெய் பாருங்கள், எண்ணெயில் வந்து ஒரு கண் நல்லா உருண்டையாக இருக்க மாதிரி அழகாக ஒரு கண்ணு மட்டும் தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு சகோதரி வீட்டில் வந்ததாக அந்த சகோதரி நமக்கு வேண்டி ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்கள் கண்களுக்கும் இந்த ஒரே ஒரு கண் தெரியுதாங்கிறது ஒரு லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அடுத்த இமேஜ் நான் சொன்னேன் இல்லைங்களா, பெட்ஷீட்டில் அவங்க படுத்து எழுந்திரிச்சு அந்த பெட்ஷீட் எப்படி, அதாவது ஒரு கண் மூக்கு வாய் மாதிரி கரெக்டாக அந்த வராகத்தோட ஷேப்பில் வந்து ரொம்ப அழகாக வரகம் படுத்திருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து காமிச்சிருக்கு. எனக்கே ஆச்சரியம், நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது பெட்ஷீட்டை நம்ம கண்ணா பின்னா தூக்கி வீசுவோம், ஆனால் இந்த பெட்ஷீட் அப்படியே ஒரு ஷேப்பாக வந்திருக்கேன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், ஒரு கண் இருக்க மாதிரி எல்லாம் கூட தெரியுது. அந்த முகம் மூக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது வராகியை பொறுத்த மட்டும் நீங்கள் இதில் தான் இல்லை, நான் எல்லா இடத்துலையும் பார்க்குற எல்லா இடத்துலையும் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து அவங்க விஷயத்தை ஹைலைட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த இமேஜ் எல்லாம் பார்க்கும்போது. கட்டாயம் உங்கள் கண்களுக்கும் தெரியுதாங்கிறத ஒரு லைக் பண்ணிவிட்டு எஸ்ன்னு சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த பௌர்ணமி பூஜைக்கான தேவையான பொருட்கள் என்னென்னா இந்த வெத்தலை எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஒரே ஒரு வெத்தலை, காம்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒரு வெத்தலை போதும், ஒரே ஒரு மாம்பழம், சரிங்களா? நல்ல பழுத்த மாம்பழமாக வந்துட்டு ஒரே ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. ஏன் வந்து மாம்பழம்னு சொல்கிறேன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது உக்ர தெய்வங்கள்னு சொல்லுவாங்க, காளி கோவில், மாசாணி அம்மன் கோவில், பிரத்யங்கராஜ தேவி கோவில், அந்த மாதிரி உக்ரமான தெய்வங்களுக்கு எல்லாம் நிறைய கோவில்களில் அம்மன் தெய்வங்களுக்கு ஸ்பெசிஃபையாக சொல்லணும்னா அம்மன் தெய்வங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழம் வைத்து வழிபடுறது அப்படிங்கிற ஒரு முறை வந்து இருக்குங்க. அந்த மாம்பழத்தை சாதாரணமாக வைக்காமல் வெற்றிலை மேலே அந்த மாம்பழத்தை வச்சு அவங்க வந்து வழிபாடு வந்து பண்ணுவாங்க. இது மட்டும் வச்சா போதுமா அப்படின்னா இது மட்டும் இல்லை, இது கூட நீங்கள் எப்போவுமே ஒரு விளக்கு வந்து வராகிக்குன்னு ஒரு தீப வழிபாடு நீங்கள் பண்ணுறது உண்டு, சரிங்களா? இது மாதிரி வந்துட்டு அந்த அகல் விளக்கு, அதாவது பரிகாரத்துக்குன்னு தனியாக விளக்குகள் வந்து வச்சுக்கோங்க. வீட்டில் காமாட்சி தீபம் வந்து எப்போவுமே, நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி தீபம் எப்போவுமே இருக்கும். பரிகாரம் செய்கிறதுக்குன்னு அகல் விளக்கெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அது தனியாக வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் வீட்டில் வந்துட்டு வராகிக்கு வராகியாக நினச்சி ஒரு தீபம் வச்சுருக்கீங்கன்னா அந்த தீபம் எப்போவுமே இருக்கட்டும். வராகிக்கு ஒரு பரிகாரம், வராகி கிட்ட வேண்டுறதுக்கு ஒரு பரிகாரம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா
அந்த தீபம் தனியாக இருக்கணும், சரிங்களா? அது வந்துட்டு நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பௌர்ணமி அன்னைக்கு செய்ய போகிற ஒரு முறைக்கு தேவையான ஒரே ஒரு அகல் விளக்குங்க. அந்த ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் போடுங்க. இந்த நெய் தீபம் போடுறதோடு மட்டும் இல்லாமல் மாம்பழம் வச்சுருக்கீங்க இல்லையா, வெத்தலை மேலே மாம்பழம் வச்சுருப்பீங்க, அந்த வெத்தலை மேலே படுற மாதிரி குங்கும அர்ச்சனை வந்து நீங்கள் பண்ணணும். 108 போற்றிகள் சொல்லுங்கள், வராகியோட நாமங்களை சொல்லுங்கள். இந்த 108 போற்றிகள் வந்து வராகி முன்னாடி அமர்ந்து மனசார ஆத்மார்த்தமாக வந்து உங்கள் வேண்டுதலை வந்து சொல்லுங்கள், சரிங்களா? அதாவது நீண்ட நாள் தீராத கடனாக இருக்கலாம், தீராத நோயாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், குழந்தை வரத்துக்காக வேண்டி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பௌர்ணமியில், நிறைஞ்ச பௌர்ணமியில் நீங்கள் வராகிக்கிட்ட இந்த குங்குமார்ச்சனை பண்ணி இந்த மாம்பழத்தை வச்சு நீங்கள் கேட்கும்போது கட்டாயம் அதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டே போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வந்துட்டு இந்த ஆனி மாத பௌர்ணமிக்கு வந்து ஒரு சக்தி இருக்குங்க. இதை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து செஞ்சு பாருங்கள். சரி, ஓகே. இந்த 108 நம்ம அர்ச்சனையெல்லாம் வந்து பண்ணுறோம், வராகிக்கு இந்த தீபத்தெல்லாம் வைக்கிறோம், இந்த மாம்பழம்லாம் வைக்கிறோம். பூஜை முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த வெத்தலை என்ன பண்ணுறது, இந்த குங்குமத்தை என்ன பண்ணுறது, இந்த மாம்பழத்தை என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான டவுட் வந்து உங்களுக்கு கட்டாயம் வரும், சரிங்களா? அந்த வெத்தலை ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம், அது ஏதாவது மாட்டுக்கு ஏதாவது கொடுத்துருங்க, சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது, வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த எண்ணெய் காய்ச்சலுக்கு வந்துட்டு இந்த வெத்தலையை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நோய் நொடியிலேருந்து வெளியே வரக்கு இந்த வெத்தலை வந்து நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். அதுவும் வராகிக்கு வச்சு பூஜை செஞ்ச வெத்தலை வந்து மருந்தாக பயன்படும். நீங்கள் வாயில் போட்டும் கூட சுண்ணாம்பு வெத்தலை போட்டு வெத்தலை பாக்கோட கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது, சரிங்களா? இந்த மாம்பழத்தை என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் 7 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தை இல்லாத பட்சத்துக்கு ஆண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? 7 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்துட்டு இந்த மாம்பழத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும். பெரியவங்க இதை சாப்பிடக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, 7 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தையாக இருக்குது, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண் குழந்தைக்கு தான் கொடுக்கணும். பட் பெண் குழந்தையெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை சிஸ்டர், நாங்கள் எங்கள் பெண் குழந்தையை தேடி நாங்கள் தெரியாத இடத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படிங்கிற பட்சத்தில், ஆண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாம்பழத்தை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் சாப்பிட வைக்கணும், சரிங்களா? இவங்ககிட்ட நீங்கள் கொடுக்கும் போதே வந்துட்டு அம்மா மகாலட்சுமி இதை மனசார சாப்பிடுன்னு சொல்லி கொடுங்க, அவங்க சந்தோஷமாக அதை சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்ட அந்த வயிறு நிறைகிற நேரம் உங்கள் மனசில் இருக்கிற பாரங்கள் அனைத்தும் வந்து கரைஞ்சு போயிருங்க. ஒரு டவுட்டும் கூட வரும், சரி இன்றைக்கி சாயந்தரம் வந்து ஒரு 6:30 போல் இந்த பூஜை ஆரம்பிக்கிறீங்க, பூஜை முடிச்சுட்டு அன்னைக்கே வந்து இந்த பிரசாதத்தை, இந்த மாம்பழத்தை எடுத்து ஏதாவது ஒரு குழந்தை கையில் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு வரும். அன்னைக்கே நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை அடுத்த நாள் நீங்கள் கொடுத்தாலும் சரி, ஒன்றும் தவறு கிடையாது, சரிங்களா? இது வந்துட்டு இந்த பூஜை முறையை வந்துட்டு ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் வந்து நீங்கள் செய்யலாங்க. இந்த பௌர்ணமிக்கு பௌர்ணமி இதே மாதிரி வெற்றிலை மேலே மாம்பழம் வச்சு நீங்கள் வராகிக்கு கேட்கும்போது அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் வந்து இது பொருந்துங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை. உங்களோட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு 3 பௌர்ணமி முடியறக்குள்ள அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து கட்டாயம் வந்து கிடச்சிருங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இதில் இருக்குது. நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது செய்கிறதாக இருந்தாலும் நம்பிக்கையோட ஒரு மனசோட நம்ம செய்யணும், சரிங்களா? கடவுள்கிட்ட வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காம நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க, அதை எப்போ செய்யணுமோ நீங்கள் செய்யுங்கன்ற அந்த நம்பிக்கையோட வந்துட்டு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுங்க. இந்த நிறைஞ்ச பௌர்ணமியில் நீங்கள் கேட்குறத அம்மா வந்து மனசு நிறைஞ்சு உங்களுக்கு செய்வாங்க. அந்த நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு முடிங்க. கட்டாயம் இந்த விஷயம் நல்லதாகவே உங்களுக்கு எல்லாமே நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். மீண்டும் நாளை வேறொரு இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேங்க. அதுவரை உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.